நீங்கள் அடிக்கடி கால் டாக்ஸியில் பயணம் செய்பவரா? மற்ற ஆப்புடன் ஃபாஸ்டாக் ஆப்பை கம்பேர் பண்ணுங்க, உடனே புக் பண்ணுங்க. மாதம் 1000 முதல் 2000 வரை சேமிக்கலாம். சீமை கருவை மரங்களை அகற்ற வேண்டியதன் அவசியம் குறித்தும் நீர்நிலைகளுக்கு ஏற்படும் பாதிப்புகள் குறித்தும் விவசாயிகள் கூறும் கருத்துக்கள் என்ன பார்க்கலாம். மழையும் அதிகமாக வரதில்லை, அதனால அந்த கருவேல மரத்தை எடுக்க சொல்லி கவர்மெண்ட்டும் உத்தரவு கொடுத்து அது இருக்கிற இடத்துல பார்த்தாலும் அப்படி தான் இருக்குது. அதனுடைய இது அந்த மரம் இருக்கிற இடத்துல நீர் ஓட்டம் சரியாக இல்லை, அதுதான் உண்மை. பெரும் அழிம்பு ஏற்படுது, எங்கே பார்த்தாலும் முள்ளு செடியாகவும் காடு மேடெல்லாம் முளைச்சி மோசமாக உருவாகிட்டு வருது. தண்ணி பற்றாக்குறை இழுக்கிறதுக்கு ஏரியெல்லாம் நிரம்பி முள்ளுங்க, தண்ணி நிறையா பற்றாக்குறையாக இழுக்க செய்யுது, அது வந்து அழிச்சு கொடுக்கணும். சீமை கருவாலை மரத்துக்கு அதிகமாக வளரக்கூடிய தன்மையும் விதைகளை உற்பத்தி கூடிய தன்மையும் அதிகமாக இருக்கிறதுனால கூடிய ஒரு வருஷத்துலேயே பார்த்தீங்கன்னாக்கா அந்த இடம் ஃபுல்லாகவே பரவிடுங்க, இதனால் அந்த நீர்நிலை ரொம்ப குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. சீமக்கருவேலை வந்து நீர் உறிஞ்சி திறன் வந்து அதிகம், அதனால் நீர்நிலைகளில் இருக்கக்கூடிய நீரை வந்து ஒரு வருட காலம் வரக்கூடிய நீரை வந்து ஒரு 3 மாதத்துக்குள்ளே உறிஞ்சிடும், அந்த அளவுக்கு உறிஞ்சி திறன் அதிகம். அது சீக்கிரமாக பரவக்கூடியது, ரொம்ப கொடிய விஷம் போல் பரவக்கூடியது. ஒரு துண்டு வேர் இருந்தால் கூட அந்த வேர்லேருந்து அது தூர் விட்டு வளர்ந்துடும். தண்ணி வந்து அது ஒரு 7-8 ஆழத்துக்கு வந்து தண்ணி இருக்கிற தண்ணி உறிஞ்சிருங்க, அது அந்த அளவுக்கு அதுக்கு பவர் அதிகம். அதே வந்து ஒரு பனைமரம் வளர்த்தா கூட வந்து அதுக்கு வந்து நன்மை உண்டு, அது வந்து நீரை வந்து மேலே இழுத்து கொடுக்கும். இது வந்து உரிமை தவிர கொடுக்காது, நீர் வளத்தை வந்து பூமிக்கு கொடுக்காது. நீங்கள் அடிக்கடி கால் டாக்ஸியில் பயணம் செய்பவரா? மற்ற ஆப்புடன் ஃபாஸ்டாக் ஆப்பை கம்பேர் பண்ணுங்க, உடனே புக் பண்ணுங்க. மாதம் 1000 முதல் 2000 வரை சேமிக்கலாம்.